அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது லா காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமான டவுட்டுகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1 டூ பார்ட் 3 வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 டூ பார்ட் 3 வரைக்கும் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்காத சில சந்தேகங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 4 வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் மட்டும் போட்டால் போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் லா காலேஜில் அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி மூலம் தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும், எல்லாமே யூனிவர்சிட்டி தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதும். ஒரு கோர்ஸுக்கு பிஎல்எல்பி அப்ளிக் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதும், எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஃபுல்லாக அவங்க பண்ணி, அவங்க தான் சீட் அலாட்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக யூனிவர்சிட்டி அந்த வேலையை ஃபுல்லாக அவங்க பார்ப்பாங்க. தவிர யூனிவர்சிட்டிக்கு தனியாக ஒன்று போடணும், இதுக்கு தனியாக ஒன்று போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டியில் உள்ள கோர்ஸ் வந்து சோயல் கோர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸனில் அங்கே சேரணும்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும், இங்கே சேரணும்னா இங்கே ஒரு தனியாக அப்ளிகேஷன் போடணும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஒன்று தான், சரிங்களா? அதனால் தனித்தனி காலேஜுக்கெலாம் ஒரு அப்ளிகேஷன் போட தேவையில்லை, பார்த்துக்கோங்க. அதனால் ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதும். கோர்சஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது, நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணுமோ அந்த கோர்சஸ் மட்டும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர் லா கோர்ஸுக்கும் 3 இயர் லா கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ, என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 5 இயர் லா கோர்ஸும் 3 இயர் லா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் இந்த 5 இயர் லா கோர்ஸ் படிக்கலாம். ஆனால் 3 இயர் லா கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிடணும், ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து முடிச்சிருந்தா தான் இந்த டிகிரி 3 இயர் லா கோர்ஸ் வந்து படிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்து 3 இயர் லா கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு 6 வருஷம் ஆகுது. இது வந்து உங்களுக்கு 5 வருஷத்துலேயே முடிஞ்சது 5 இயர் பிஎல்எல்பி, ஏன்னா இண்டகிரேட் கோர்ஸ் இது வந்து. அதனால் வந்து 5 இயர் முடிஞ்சிடு, அதனால் ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இது லா ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து 3 இயர்ஸ் படிக்கனால உங்களுக்கு ஷார்ட்டாக முடிகிற மாதிரி தெரியும். ஆனால் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு வந்து இதில் 3 இயர் கோர்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லா சப்ஜெக்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் கொஞ்சம் தியரி வரும், தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லா சப்ஜெக்ட் வரும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸுக்கும் 3 இயர் கோர்ஸுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அரியர் வச்சு பெர்சன்டேஜ் அதிகமாக எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்குமா, இல்லை அரியர் வைக்காமல் பெர்சன்டேஜ் கம்மியாக எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, யாருக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் நீங்கள் அரியர் வச்சுருந்து எழுதினாலும் சரி, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் சரி, அவ்வளோதான். அவங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதனால் வந்து உங்கள் பெர்சன்டேஜ் அந்த அரியர்லாம் உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. தவிர மற்றபடி அரியர் வச்சவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி அப்போலாம் கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் வந்து அதை வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கும் ஆந்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு ஆந்திராவில் படிக்கிறது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஆந்திராவில் வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்காத பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்டில் போய் ஸோ படிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக அங்கே வந்து கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் லா காலேஜுக்கு. அங்கே வந்து அது நமக்கு சட்டக்கல்வி அதிகமாக இருக்குது, ப்ரைவேட் சட்டக்கல்விகள். அதனால் வந்து அங்கே சீட்டு கிடைக்கிறதுனால எல்லாம் ஆந்திராவில் போய் படிக்கிறாங்க. ஸோ வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு ஃபீஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிலபஸும் கூட கொஞ்சம் வித்தியாசம் வரலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே படிக்கிற சிலபஸோட அங்கே படிக்கிற சிலபஸ் வித்தியாசம் வரும். ஒரு சில காலேஜில் அட்டெண்டன்ஸ்லாம் போய்க்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி மாநிலத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜோடு படிங்க. ஏன்னா பிறப்பு பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு சில சிக்கல் உருவாக்கலாம். அதனால் வந்து வெளி மாநிலத்தில் படிக்குங்க, கொஞ்சம் யோசித்து வெளி மாநிலத்தில் சேருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரோ நான் வந்து 2010 வந்து 12th முடிச்சிருக்கிறேன், எனக்கு இப்போ வந்து நான் வந்து லா படிக்கணும் ஆசையாக இருக்குது, ஸோ லா படிக்க அப்ளை பண்ண முடியுமா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த இயரில் முடிச்சிருந்தாலும் சரி லா படிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு, நோ ஏஜ் லிமிட் அப்படின்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், பெர்சன்டேஜ் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும், பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நீங்கள் காலேஜில் தாராளமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th டிப்ளமோ நான் முடிச்சிருக்கிறேன், லா படிக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது 10th +2 +3 அந்த ஸ்கீமில் வந்தோன்னா நீங்கள் 5 இயர் 3 இயருக்கு எல்எல்பி படிக்கலாம். அதே மாதிரி 10th 12th முடிச்சிருந்தா நீங்கள் 5 இயர் பிஎல்எல்பி கோர்ஸ் படிக்கலாம். ஸோ 10th டிப்ளமோ முடிச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு கோர்ஸும் படிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 10th டிப்ளமோ முடிச்சு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க.
ஸோ அதனால் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து லா படிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லா படிக்கலாம் சரிங்களா. ஆனால் டென்த்து டிப்ளமோ வச்சு நீங்கள் வந்து லா படிக்க முடியாது, அது எலிஜிபிள் கிடையாது. ஒன்று டுவெல்த்து முடிச்சுக்கணும், டென்த்தில் டுவெல்த்து முடிச்சுக்கணும், இல்லை டென்த்து டிப்ளமோ படித்து டிகிரியாவது படிச்சுக்கோங்க. டிகிரி படித்தா கூட அந்த இன்ட்ரீம் மாடல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அந்த டைப்பில் கூட நீங்கள் வாங்கி ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்க்கு மேஜர் அண்ட் அலைடு கட் ஆஃப் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பல தடவை, அதாவது சிஜிபியோட இன்ட்டு 10 போடுங்க, சிஜிபியோட 10 வந்து மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு அதான் இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். வேறு மேஜர் அண்ட் அலைடெலாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து பிஎல் கோர்ஸ் இருக்கா கிடையாதப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. அதாவது பிஎல் கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்எல்பி கோர்ஸு. ஸோ எல்எல்பி தான் பிஎல் கோர்ஸு, நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தவிர எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே வந்து பேச்சுலர் ஆஃப் லா தான். ஸோ வந்து அந்த கோர்ஸ் தான் இந்த கோர்ஸு, இப்போ தான் டிகிரி நேம் தான் பட் மாற்றிருக்காங்க தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ பிஎல் கோர்ஸ் தான் அது இருக்குது, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். என்சிசி கோட்டா இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்சிசி கோட்டா வந்து கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து என்சிசி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான லிஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் புக்கு இருக்குல்ல அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படி என்சிசி இது ப்ராஸ்பெக்ட் புக்கில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ மார்க் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் என்சிசி வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன் கிடையாது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து மதுரை லா காலேஜில் ரெக்கமெண்டில் வந்து சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ரெக்கமெண்டில் மதுரை காலேஜ் சேரலாமா, நான் திருநெல்வேலி காலேஜ் சேரலாமா, எப்படி ப்ரோ ரெக்கமெண்டில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் லா காலேஜும் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணணும். அவங்க கட் ஆஃப் மார்க்கை பார்த்து அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கோ அதை பொறுத்து கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் வேணுமோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் அந்த மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலம் தான் போக முடியுமே தவிர எந்த ஒரு ப்ரைவேட் லா காலேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டில் வந்து போக முடியாது. ஸோ அது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன், நீங்கள் ரெக்கமெண்டில் வந்து எந்த காலேஜுக்கும் போக முடியாது. அதே மாதிரி தனித்தனியாக வந்து எந்த ஒரு காலேஜுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. அதாவது மொத்தமாக சேர்த்து ஒரு கோர்ஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதும். மதுரை காலேஜ் தனியாக ஒரு அப்ளிகேஷனு, திருநெல்வேலி காலேஜ் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட தேவையில்லை. மொத்தமாக வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதும் ஒரு கோர்ஸுக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்துடும், ஆஃப்லைன்லேயே வந்துடும். ஸோ வந்து ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வந்து அப்ளிகேஷன் டேட்டு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்போம்போது பார்ப்போம் நம்ம அதுக்கு அடுத்த டீட்டெயிலில். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த அட்மிஷனுக்கான அனைத்து வீடியோக்கும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நம்ம பாருங்க, எப்படி லாஸ்ட் இயர் நடந்திருக்குது அப்படிங்கிற பற்றி பாருங்கள். ஒரு 60 மேற்பட்ட வீடியோ வந்து லா அட்மிஷன் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். மேலும் உங்களுக்கு எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.